நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. என்னை நேசிக்கிற அன்பு தகப்பனே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாதே என்று சொன்ன என் தெய்வாதி தேவனே, ராஜாதி ராஜனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. காலையிலிருந்து இப்ப வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய தேவைகளாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உனக்கு பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் என்று சொன்ன என் தெய்வாதி தேவனே, ராஜாதி ராஜனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கைம்பெண்ணின் மகனை உயிர்ப்பிக்க வேண்டி கதறி மன்றாடிய எலியாவுக்கு செவி சாய்த்து அற்புதம் செய்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. துணை வேண்டி காலை வரி கதறிய எசேக்கியாவுக்கு துணையாக வந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மாடாப்ராவை போல் விம்முகிறேன், மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன என்று எசேக்கியாவின் மேல் கருணை கண் நோக்கியவரே, நாங்கள் நீ ஆராதிக்கிற ஆண்டவரே. உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன் என்று இசைக்கியாவுக்கு சுகமும் நேடிய ஆளும் ஆயுளையும் தந்தவரே, நாங்கள் நீ ஆராதிக்கிற ஆண்டவரே. எரேமியாவின் இறைவாக்கி புரிந்து கொள்ள 3 வாரங்களாக அழுது ஜெபித்துக் கொண்டிருந்த தானியலுக்காக தூதரை அனுப்பியவரே, நாங்கள் நீ ஆராதிக்கிற ஆண்டவரே. நயும் ஓர் கைம்பின் மீது மனமிறங்கி அழுதீர் என்று கூறி அவருடைய ஒரே மகனை உயிர்ப்பித்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. லாசர் இறந்ததற்காக கண்ணீர் விட்டு அழுதவரே, லாசரை உயிர்ப்பித்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பாவ மனஸ்தாப கண்ணீர் பொழிந்த பெண்ணை வாழ்த்தி மன்னிப்பும் அமைதியும் தந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மறுதலுக்கிற்காக மனம் நொந்து அழுத பேதுருவை மன்னித்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கல்லறை கருகில் அழுது கொண்டிருந்த மரியாயை பார்த்து ஏனம்மா அழுகிறாய் என்று விசாரித்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா முகங்களினின்றும் கண்ணீரை துடைப்பவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் கலங்காதபடியும் எங்கள் கால்கள் இடராதபடியும் செய்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் புலம்பலை கலிநடமாக மாற்றுபவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. துயரற்ற அழுவோருக்கு ஆறுதல் தரவும் சியோனின் அழுவோருக்கு ஆவண செய்யும் வந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம் தோற்பையில் எங்கள் கண்ணீரை சேர்த்து வைத்திருப்பவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அக்களிப்புமாக மகிழ்ச்சியும் பெறுவீர்கள் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அழுகர்களுக்கு செவி சாய்க்கிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அழுகையோடு வருபவருக்கு ஆறுதலிப்பு என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம் அழுகை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, உன் உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் எல்லாம் என கண்ணீர் பொழிந்துடு என்று வாக்கிற்காக, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என்ற ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம வேண்டாம் என்று நிகழ்மையான வார்த்தைக்காக, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. துயரருவரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏழில் ஆறுதல் பெறுவீர்கள் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம் என்று வாக்கிற்காக, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்குளிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கைம்பினின் கண்ணீர் கண்ணத்தில் நின்று வானம் வரைக்கும் ஏறுகின்ற என்ற வாக்கிற்காக, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள், தின்னமாய் அருள் கூறுவே என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது அழுது கொண்டிருப்பவரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தம் அன்பர்களின் அழுகையை கண்டு தயங்கி விடாமல் முது பேருக்காக சாகவும் துணிந்த பவுலுக்காக, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களையெல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன் என்று எச்சரிப்பதற்காக, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள், அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை என்று
சாலோமோனின் வாக்கிற்காக நாங்கள் உன்னை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் மக்களாகிய மகளின் அழிவை கண்டு என் கண்கள் குளமாயின என்று எரேமியாவுக்கு சொன்னவரே, நாங்கள் உன்னை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மனம் திரும்பாத எருசலேமை பார்த்து அழுதவரே, நாங்கள் உன்னை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அழுது புலம்பிக் கொண்டு முழு இருதயத்தோடு உம்மிடம் திரும்பி வர சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு நிறைந்த இயேசுவே, ஆயனில்லாத ஆடுகள் போல் தவித்து கிடந்த மக்களை கண்டு மனதுருகியவரே, அவர்கள் கண்ணீரை துடைத்து மனபாரம் போக்கியவரே, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் செலுத்துகிறோம் அப்பா. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றுவர் நீரல்லவா ராஜா? எங்கள் துன்பத்தை கண்டு கலங்குபவரே, எங்களோடு அழுபவரே, ஆறுதல் தருபவரே, உமக்கு நன்றிகள் நாங்கள் சொல்கிறோம் அப்பா. நல்ல ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீர் எங்களுக்கு உணவாயிருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்ணீர் கலங்கிய தாவிதுக்கு ஆறுதலாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க மட்டும்தான் பதில் இல்லப்பா. மாறாத நேசரே, மாறாத நேசரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் பாதிற்கு வரும்போதெல்லாம் இனம் புரியாத ஆறுதலை தந்து வல்லமையும் ஞானமும் பொழிந்து மகிழ்ச்சியான தைலத்தால் அருள்பொழி செய்கிறவரே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உலக்கும் தியாக தெய்வமாகி உன் சுவாபத்தை தந்து மான் கால்களை தந்து துள்ளி ஓடி பணியை புரிய செய்கிறவரே, உம் ஆறுதலுக்கு நன்றிகளாயிருப்போம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை காண்கின்ற தேவனாயிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை வாழ வழி செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆம் தகப்பனே, நம்பிக்கையினால் நாங்கள் வாழ்வு பெறவும் அப்பா. பய வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு திகில் வேண்டாம் ஆண்டவரே. அதிசய கல்வாறு சிலுவையிலே அனைத்தையும் நீ செய்து முடித்து விட்டீரப்பா. உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாயிருக்கிறோம் ஆண்டவரே. தயவினால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆடையை தொட்டால் நலம் பெறுவோம் ஆண்டவரே, அறிக்கை செய்து சுகமடைகிறோம் ஆண்டவரே. ஒரு தொழில் சந்தேகம் இல்லை ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால் தான் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர் ஆண்டவரே. இயக்கமெல்லாம் எப்படி நிறைவேற்றி தருவீரப்பா? கட்டாந்திரையிலே நடப்பது போல கடலை கடந்தன நம்பிக்கையினால் தான் பாண்டவரே. எரிக்கோ மதங்கள் விழுந்தனப்பா, ஏழு நாள் ஊர்வலம் வந்ததப்பா. ஆம் தகப்பனே, உடகில இருக்கும் அவனை விட எனக்குள் இருப்ப ஒரு பேரியரப்பா துணை நின்று எங்களுக்காக யுத்தம் செய்வீரப்பா. துரிதமாய் வெற்றி காண செய்ய வைக்க போறவர் கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. மழையை பார்த்து கடலில் விழி என்று சொன்னபோது ஆண்டவரே, உம்மால் ஆண்டவரே அப்படியே நடந்தது ராஜா. நம்பிக்கையினால் நாங்கள் வாழ்வு பெற கிருபி அளிப்பி ராஜா. நலமுடன் வாழ்ந்து ஜெய எடுக்க கிருபி அளிப்பி ராஜா. இனிமேட்டுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் பயம் இல்லாதபடிக்கு, திகில் இல்லாதபடிக்கு வாழ எங்களுக்கு கிருபி அளிப்பி ராஜா. இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்கு அமை பொழுதுக்காக, நொடி பொழுதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியான தாமே ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரும் வெலப்படுத்தி சுகப்படுத்தி நல்வழி காட்ட வேண்டும் என்றும், ஒவ்வொரு மேலும் விசேஷித்த ஆவியை பொழிய வேண்டும் என்றும் இயேசுவி நாம் தான் கேட்கிறேன் ஜீவுள்ள பிதாவே, ஆமேன். அருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயறிவருளானு மனத்தை வர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக.
இனிய தேவன் வாழ்கவே. சுதிக்குரிய பரிசுத்த பரமன்.